ஹலோ பட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல் ரிலாக்ஸ் வித் கேஜிஎம். ஓகே பட்டி, ஒரு 10 டேஸ் முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு பர்சனல் ஒர்க்காக நான் வந்து கருப்பூர் போயிருந்தேன். கருப்பூர் போயிருந்திருக்கப்ப நம்ம நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே பக்கத்தில் உங்கள் யூடியூப்லாம் நான் பார்த்துட்ருக்கேன், நல்லாயிருக்கு, சூப்பராக. இங்கே பக்கத்தில் வந்து வட்டக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு லேக் ஒன்று இருக்குது, அதில் பாருங்க நல்லா மழை பெஞ்சி ஃபுல்லாக ஓவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு தண்ணி, நல்லா ப்ரைவேட் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா மக்கள் வந்து எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை போய் எடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட நண்பர் ஒருத்தர் சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு 2 டேஸ் முன்னாடி நான் போயிருந்தேன், அவரை நண்பரை அதே ஒரு சின்ன விஷயமாக பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவரை பார்த்து முடிச்சுட்டு அந்த வட்டக்காடை போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். அதை நம்ம ஒரு லாகாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சேலம் பெங்களூர் ஹைவேல, ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் அடையே லெஃப்ட் சைடில் வந்து கருப்பூர், எல்லாத்துக்குமே தெரியும் கருப்பூர். அந்த ஊர்லேருந்து தான் நம்ம வந்து வட்டக்காடு போவோம். அங்கே வந்து சின்ன சின்ன ஊருக்கு இந்த வட்டக்காடு லேக் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இர்காடோட பேக் சைடு இருக்குல்ல, அது எப்படி சொல்கிறது, டென்னிஸ் பேட்டை அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த பேக் சைடு வந்து அதெல்லாம் கனெக்ட் ஆகும். அந்த ப்யூரு வாட்டர் தான் அந்த லேக் ஃபுல்லாக ஆக்குபை ஆகிருக்கு. ஸோ அது வந்து நானும் இன்னும் போய் பார்த்ததில்ல, எப்படி இருக்குது என்னான்னு போய் பார்த்துட்டு ஒரு இயற்கை உண்டான ஒரு லாகை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம அந்த கருப்பூர் வந்துட்டோம். கருப்பூர்லேருந்து இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இயற்கை நம்மளை வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், அப்படியே சூப்பராக அப்படியே தான் இயற்கையோட ஒரு சிட்டிக்குள்ளாரே ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதுலாம் நம்ம உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும், ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ட்ராவல் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுதான் அந்த இடம், வட்டக்காடு அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் பாருங்கள். இதுதான் அந்த இர்காடோட பேக் சைடு வாட்டர் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அப்படி அந்த இதுக்கிட்ட அந்த செக் டேம்கிட்ட போயிடலாம். ஓகே, இதுதான் அந்த ஓவர் ஃப்ளோ ஆகி வந்துகிட்டு இருக்க வாட்டர் படி. நிறையா பேர் இங்கே வந்து எல்லாம் இப்போ ஃபேமிலியாக வராங்க, வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இது என்ன ஒரு பெரிய இன்னொரு விஷயம்னா பாருங்கள், எல்லாம் அங்கே இன்னும் ரொம்ப ஆழமும் இல்லை, சும்மாடி மேலே பாருங்கள், அங்கெல்லாம் குழந்தைங்க தான் எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்காங்கெல்லாம், சூப்பராக இருக்குது பார்க்க. தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இந்த கீழே இறங்கி தான் எடுத்துகிட்டு இருக்கேன், நல்லா தண்ணி நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்தது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்ஸாக வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்தாண்டு ரெண்டு பசங்க என்ன பண்ணாங்க, குட்டி பசங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே காட்டு மீனை, செந்தில் காமெடி மாதிரி ஆயிடுச்சு, மீன் பிடித்து மீண்டும் ஆத்திரி விட ஆசைங்கிற மாதிரி மீனை விட்டுட்டாங்க. ஓகே, அந்த பசங்க மீனை பிடிச்சாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபால்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். எப்படி பார்த்தீங்களா, நல்லா ப்ரைவேட் ஃபால்ஸ் நல்லா தண்ணி நல்லா ஜில்ஜின்னு இருக்குது. ஃபேமிலியோடு இப்போ இந்த டைமில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு. நான் அப்படியே அந்த மேலே ஏறி அந்த லேக் ஸ்டோராக இருக்க தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனேன். அங்கே பார்த்தா நிறைய ஆடுகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆடுகளுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, தண்ணி ஊற்றி ஆடுகளுக்கு குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அதுதான் பாருங்கள், நல்லா செம்பரி ஆடு, நல்லா இயற்கை சூழ்நிலையில் சூப்பராக இருந்தது. சரி, அது ஒரு ஷூட் பண்ணும் அப்படின்ட்டு பண்ணேன். இவர் தான் தம்பி தான் வந்து அந்த ஆடை ஒவ்வொரு ஆடை தூக்கிட்டு போகிறாரு, தூக்கிட்டு போய் ஆற்றுல வச்சு அதேமோ அழுக்காயிடுச்சான் எல்லாம் ஆடு எல்லாம் மனையில் இருந்தால் அதனால் அந்த சேராயிடுமா. ஸோ அதனால் 10 டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது, ஆடு நல்லாயிருக்குல்ல. இது வந்து எல்லாம் தண்ணி ஊற்றுவாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஆட்டுங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி, நான் கிட்ட நின்று எடுங்கன்னு நான் ஒன்று எடுக்கிறேன்ன, அதான் கிட்ட நின்று தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பார்க்க நல்லா சூப்பராக இருந்தது. அந்த பசங்க என்ன, அந்த மீனை பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க, கடைசியாக பிடிச்சிருவாங்கன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவனுங்க அந்த துண்டை போட்டு பிடிச்சிட்டானுங்க மீனை, பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், சின்ன பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க, அந்த பாட்டிலுக்குள்ளே அந்த மீன் உள்ளே போக மாட்டேங்குது, அதை பிடிச்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருந்தது. ஓகே படி, நம்ம அப்படியே லாக முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள்லாம் மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அங்கே ஒரு ஃபேமிலி வந்துகிட்டு இருக்காங்க, அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே குளிக்க. இங்கே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கடை போட்டிருக்காங்க, ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம், ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, கருப்பூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான், வட்டக்காடு லேக்கு. குட் பை, தேங்க்யூ.